வணக்கம். சற்று முன் வெளியான அவசர அறிவிப்பு. 4:30 மணி நிலவரப்படி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவு. பல வெற்றிகள், பல முன்னிலைகள். தனி பெரும்பான்மையுடன் முதல்வராகிறார் மு க ஸ்டாலின் என்பது உறுதி. இதுபோக தேர்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். 4:30 மணி நிலவரப்படி திமுக 157 இடங்களிலும், அதிமுக 76 இடங்களிலும், கமலஹாசன் 1 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளனர். 10 வருட காத்திருப்புக்கு பின் திமுக ஆட்சி அமைக்க போகிறது. மு க ஸ்டாலின் எனும் நான் என்ற வார்த்தையை கூடிய சீக்கிரம் கேட்க போகிறோம். அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் 48,387 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி முகத்தில் உள்ளார். இனிம ஓட்டு எண்ணலாலும் சரி, எண்ணலாலும் சரி, அத்தனையும் அதிமுக விழுந்தாலும் சரி, இவர் கட்டாயம் வெற்றி தான். கிள்ளியூர் காங்கிரஸ் தொகுதி வேட்பாளர் ராஜேஷ்குமார் வெற்றி. வால்பாறை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அமுல் கந்தசாமி வெற்றி. நடிகைக்கு ஈக்குவலாக பார்க்கப்பட்ட மக்கள் நீதி மைய பத்மபிரியா 10,000 வாக்கு பெற்றுள்ளார். 30,000 வாக்கு பின்னடைவில் உள்ளார். குளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் 25,166 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். இவ்வளவு வாக்கு அவர் அதிகமாக இருக்கிறார். வந்துட்டாரியா திரும்ப. காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் துரைமுருகர் 2,564 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தோற்றுவாரோர் நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. திமுக பொதுச் செயலாளர் தற்போது நான் வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு வந்துட்டார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் திமுக கூட்டணி சிபிஐ வேட்பாளர் மாரிமுத்து வெற்றி பெற்றுள்ளார். வாணியம்பாடி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் வெற்றி. வந்தவாசி தொகுதியில் திமுக வேட்பாளர் அம்பேத்குமார் வெற்றி. கூடலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் 61,834 வாக்குகள் பெற்று வெற்றி.